நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உளவுருள் யூடியூப் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஒன்பதாவது தவணை விரைவில் வழங்கப்பட உள்ளது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவுக்கு பார்க்க போகிறோம் அரசு என்ன சொல்லியிருக்கிறது அறிவிப்பு என்ன வந்திருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வீடியோ பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம உளவு யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொடுத்திருந்தாலும் சரி நமது சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல் வெள்ளாய் அழுத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம் கிசான் திட்டம் பி கிசான் நிதி திட்டம் என்பது மத்திய அரசின் நூறு சதவீத நிதியுதவி திட்டமாகும் இத்திட்டத்தின் கீழ் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளில் ஆண்டுக்கு ஆறாயிரம் வருமான உதவி வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு தகுதியான விவசாய குடும்பங்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடையாளம் கண்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதற்கான முதல் தவணை ஏப்ரல் ஒன்று முதல் ஜூலை பதினொன்று வரையும் இரண்டாவது தவணை ஆகஸ்ட் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரையும் மூன்றாவது தவணை டிசம்பர் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை வழங்கப்படுகிறது இதுவரை பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் நாட்டில் பத்து கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி வழங்கப்பட்டுள்ளது மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் மேலும் பிரதமர் கிசானின் பிரதமர் கிசானின் ஒன்பதாவது தவணையை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் மத்திய அரசின் தரவுகளின் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் பி எம் கிசான் திட்டத்தின் ஒன்பதாவது தவணை விவசாயிகள் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகளை அரசு தொடங்கும் எனவே நீங்கள் இந்த திட்டத்திற்கு இன்னும் பதிவு செய்யவில்லை என்றால் இப்போது பதிவு செய்திருங்கள் இந்த மாத இறுதிக்குள் பதிவு செய்து விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டால் அந்த விவசாயி ஒரே நேரத்தில் இரண்டு தவணைகளையும் ஒன்றாக பெற முடியும் பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்வது எப்படி முதலில் நீங்கள் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான டபிள்யூ டபிள்யூ டாட் பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னை பார்வையிட வேண்டும் அதில் ஃபார்மர் கார்னர் என்பதை கிளிக் செய்யுங்கள் பின்னர் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும் பின் ஆதார் அட்டையின் விவரங்களை நிரப்பி கண்டினியூ என்பதை கிளிக் செய்க இதன் பின் மற்றொரு பக்கம் திறக்கும் அதில் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் உங்கள் விவரங்கள் தோன்றும் நீங்கள் முதல் முறையாக பதிவு செய்கிறீர்கள் என்றால் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வித் கிவன் டீடெயில்ஸ் டூ யூ வாண்ட் ரிஜிஸ்டர் ஆன் பிஎம் கிசான் போர்ட்டல் என கொடுக்கப்பட்ட விவரங்களுடன் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா என தோன்றும் அதற்கு எஸ் அண்ட் ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யவும் பின் ஒரு படிவம் தோன்றும் அதில் கேட்கப்படும் தகவலை சரியாக சேமிக்கவும் பின்னர் உங்கள் நிலத்தின் விவரங்களை கேட்கப்படும் சரியான தகவலை நிரப்பி சேமிக்கவும் இதன் பதிவு செயல்முறை முடிவு பெறும் பதிவு செய்த உங்களுக்கு ஒரு பதிவு எண் மற்றும் குறிப்பு எண் வழங்கப்படும் அவற்றை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க பதிவு செய்கிற மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது தவணை வந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு மேலே விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பதிவு செய்யாத விவசாயிகளாக நீங்கள் இருந்தீங்க தகுதியான விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா பதிவு செய்வதற்காக இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பதிவு பண்ணிடுங்க அப்ளிகேஷனில் எப்படி பதிவு பண்ணுறதுனோட நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அதற்கான வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் அப்படின்னு அப்படின்னுக்கிறேன் ஓகே நண்பர்களை எப்போதும் உழவரும் சேனலோடு இந்தியர்கள் இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை நம்ம இந்த சேனலில் எப்போதும் ஒளிபரப்பாகும் எனவே அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் இப்போது விடைபெறுகிறேன் இதுபோல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்